ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவனோட 9th லைஃப்பில் ஒரு பெயிண்டிங் சைக்கோட உடம்புக்குள்ளே இருப்பான். ஸோ அவனை வச்சு நம்ம ஜாக்கை ஒரு ஆதாரத்தோட பிடிக்கணும், அதாவது அவன் ஒரு கொலகாரன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். நம்ம ஜாக் வந்து அவனை கொலை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே அவன் ரெக்கார்ட் பண்ணவும் செஞ்சிருக்கான், ஒரு ஆதாரத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எபிசோடில் இந்த எபிசோட் வெறித்தனமாக இருக்கும், பயங்கரமான ட்விஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி. தெரியுது. ஸோ இவருக்கு வந்து 42 வயசு ஆகுது. சின்ன வயசுல அவரோட அப்பா பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேஸ்ல இறந்து போயிட்டாரு. பட் இருந்தாலும் தன்னோட அப்பா விட்டுட்டு போன அந்த வேலையை நம்ம பெருசாகி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள ஒரு வெறி இருந்திருக்கும். ஸோ படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவரும் ஒரு போலீஸ் ஆபீசரா மாறிருப்பாரு. பட் இவரோட அம்மாவுக்கு வந்து அது பிடிக்கல. எங்க தன்னோட ஹஸ்பண்ட் மாதிரியே தன்னோட பையனும் போலீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இறந்து போயிருவானோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலே இருந்திருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமையும் போயிருக்கு, இறந்தும் போயிட்டாங்க. பட் இருந்தாலும் சாகிறதுக்கு முன்னாடி அவரோட அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ இந்த போலீஸ் வேலையை பார்க்கும்போது எந்தவித பெரிய ஆளுங்களையும் எதிர்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவரும் ஏதாவது ஒரு பெரிய கேஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்குள்ள இன்வால்வே ஆக மாட்டாரு. கிட்டத்தட்ட அவரோட அப்பா இறந்த மாதிரியே இவரும் இறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்த மாதிரியே இருந்திருக்காரு. அதனாலேயே அவரோட டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்க யாருமே அவரை மதிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவரோட ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்து முடிச்சுட்டு இவர் ரொம்பவே பாவப்பட்ட ஜீவன் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அந்த நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு திருடன் ஒருத்தங்கிட்ட பணத்தை கேட்டுட்டு இருக்கான், கத்தியை வச்சுக்கிட்டு பணத்தை கொடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ ஒருத்தனோட லைஃப்ல வாழ்ந்திருப்பான்ல, அவன் கூட ஜெயில இருந்திருப்பான். ரிலீஸ் ஆயிட்டு வெளியே வரும்போது அவனை கூட கொண்டிருப்பான். எதுக்காகனா அந்த ஜாக் தான் கொல்ல சொல்லியிருப்பான். அதுக்காக நம்ம ஜாக்கு பணம் கூட கொடுத்துருப்பான் போல. அந்த பணத்தை இப்போ ஒருத்தன் மிரட்டிட்டு இருக்கான்ல, அவன் திருடிட்டு போயிருப்பான் போல. ஸோ அந்த பணத்தை குடுறா அப்படின்னு சொல்லி தான் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கான் மிரட்டிக்கிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இவன் திருந்தவே மாட்டான் போலயே, ஜெயில இருக்கும்போது எனக்கு ஒரு செகண்ட் லைஃப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தான். அப்படின்ற மாதிரி உளறிக்கிட்டே அவன் பக்கத்துல போய் பேசிட்டு இருக்கான். ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? ஏய் நீ யாரா? நானா? என்னோட ஃபேஸ் மாதிரி இருக்கும் பட் நான் யாரு அப்படின்னு சொல்லி உனக்கு கரெக்டா தெரியாது. நீ லாஸ்டா ஒருத்தனை கொன்ன தெரியுமா? ஆமா, அந்த கொலையை நீ பாத்தியா என்ன? அவன கத்தியால நான் தான் குத்தி கொன்னே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பரவாயில்லையே அடிக்காம நீ ஏன் உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்ட? அங்க பாரு சுத்தி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அட கருமோ, நானே எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கத்தி வச்சு மிரட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோ அவன் கூட அழகா ஃபைட் பண்ணி அப்படியே அவன கீழே தள்ளிடுறான். அந்த கத்தியெல்லாம் ஒரு பக்கம் பறந்து போயிருது. இதை வந்து அந்த இடத்துல இருந்த மக்கள் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க போன்ல. அதுக்கப்புறமேட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்களும் கேக்குறாங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் கெத்தா சொல்றான், நான் வந்து ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க மக்கள் எல்லாருமே நீங்க செம்மையா இப்ப ஃபைட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு ஆபீசர் இருக்காருல்ல, அவர்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு, என்னடா இது, இப்பதான் ஒருத்தனை பார்த்து பயந்து ஓடிட்டு வந்தான், அதுக்குள்ள இன்னொருத்தனை போட்டு இப்படி பயங்கரமா பந்தாடி இருக்கான், ஒன்னும் புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்ப ஃபைட் பண்ண அந்த வீடியோவை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டாங்க, அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம ஹீரோ வேலை பார்க்கற அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு ஹெட் இருப்பாரு, அவரு பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம முடிச்சிட்டு இருக்காரு, ஏண்டா இவனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு திறமையா, நம்ம கிட்ட இது வரைக்கும் ஒரு தடவை கூட காட்டினதே இல்லையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எங்க, ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம ஹீரோ அந்த பெயிண்டிங் சைக்கோட இடத்துல எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருப்பான்ல, நம்ம ஜாக் வந்து அவனை கொன்னது எல்லாத்தையுமே அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கான். அந்த இன்னொரு ஆபீசரும் பாத்தீங்கன்னா ஹெட் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு, சார் இப்போ ரீசெண்டா ஒரு 15 கொலை நடந்துச்சு இல்ல, அது யார் பண்ணதுன்னே தெரியாம முடிச்சிட்டு
இருந்தோம்ல அது விஷயமா தான் சரி என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சேம் டைம்ல நம்ம ஜாக் பாத்தீங்கன்னா அவனோட ஆபீஸ்ல இருக்க ஒரு எம்ப்ளாயி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் நைட்டு அப்படியே வெளியே எங்கேயாவது போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளும் போலாம் அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டு பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா அவ என்ன நினைக்கிறான்னா நம்மளோட பாஸ் வந்து நம்ம கிட்ட ரொமான்ஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஆனா உண்மையாவே நம்ம ஜாக் அவளை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிடுறான். ஏன்னா நேற்று அந்த பெயிண்டிங் சைக்கோவா எடுத்து கொண்டிருப்பான்ல அந்த ஃபீல் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதே ஃபீலா மறுபடியும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவளை கூப்பிடுறான். இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த இன்னொரு ஆபீசரும் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த பெயிண்டிங் சைக்கோவை பத்தி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அந்த ஆபீசர் கிட்ட சொல்லும் போது அவனும் ஷாக் ஆயிட்டான். அப்படின்னா இந்த பெயிண்டிங் எல்லாமே பிளட்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டைரக்டா போயிட்டு நேற்று ரெக்கார்ட் பண்ண அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே இவனோட பென்ட்ரைவுக்கு மாத்திட்டு அதுல இருந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டான். என்ன இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அவரோட பென்ட்ரைவுக்கு காப்பி பண்ணிட்டு ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாரு. ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்கான் புரியாம. அதுக்கப்புறம் இவங்களோட மொத்த டீமுமே இந்த இடத்துக்கு வராங்க. வந்து எல்லா இடத்தையுமே நல்லா தரவா செக் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே இறந்து போனவங்களோட ரத்தத்தை வச்சு வரைஞ்சது அப்படின்றது தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்குது. அவன் வேலை பார்க்குற அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஹெட் வந்துட்டு டேய் ஒரு நிமிஷம் இல்ல நீ இது வரைக்கும் இருந்த ஆள் கிடையாது நீ வேற ஒருத்தன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ என்ன கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பயந்துட்டு இருக்கும்போது நீ இப்ப உண்மையான போலீஸா மாறி இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அப்பாடி நானும் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கான். இந்த நேரத்துல இதே வீட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்க அந்த லேடி எம்ப்ளாயை கூட்டு வரான். எதுக்காகனா இந்த இடத்துல வந்து அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவங்களோட காரை தடுத்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜாக்கு கிட்ட பேசிட்டு இருக்கான். லாஸ்டா ஒரு 15 கொலை நடந்துச்சு இல்ல சார் அந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணது இந்த வீட்டுல இருந்தவன் தான் சார் அவன் ஒரு பெயிண்டிங் சைக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா என்ன சார் காலம் இவ்வளவு கெட்டு போய் கிடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்கும் ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவன் கூட இருக்க அந்த பொண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் அவங்கள வார்ன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். மேடம் இதுக்கப்புறம் நைட்டு அதிகமா நீங்க யாரு கூடயும் டிராவல் பண்ணாதீங்க ஏன்னா யாரு நல்லவன் யாரு கெட்டவன் தெரியாது இல்ல காலம் அந்த அளவுக்கு கெட்டு கிடக்குது யாருக்கு தெரியும் யார் வேணாலும் ஒரு சைக்கோவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்க தான் இன்டெரக்டா சொல்றான். நம்ம ஜாக்குக்கும் அது தெரியுது. அதுக்கப்புறம் அவன் கோவத்தோட கார் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். சே இன்னைக்கு இவ்வளவு கொல்ல முடியல எனக்கு இப்ப அந்த ஃபீலே போயிருச்சு ஏய் நீ இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் இறங்கிடுறா. என்ன இவன் பைத்தியமா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நியூஸை போய் பிளே பண்ணி பாக்குறான். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ பத்தி தான் பயங்கர பிரபலமா பேசிட்டு இருக்காங்க. லாஸ்டா நிறைய மர்மமான கொலை பண்ணிட்டு இருக்க சைக்கோ கொலகாரனா இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இப்ப அந்த கொலகாரன் எங்க இருக்கான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே கத்தி வச்சிட்டு இருந்த ஒருத்தனை இவர் வந்து அடிச்சிருப்பாரு அந்த வீடியோவில இவர் ட்ரெண்ட் ஆனவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜாக்கு செம்ம காண்டாயிருது. இவன் அந்த இடத்துல என்கிட்ட கொஞ்சம் திமுறா பேசினவன் தானே இவன் எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க அவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். சோ இந்த பாஸ் யாருன்னு சொல்லி ஞாபகம் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு அடியாளோட உடம்புக்குள்ள போயிருப்பான்ல அப்ப அவனோட பாஸா இவன் தான் இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஜாக் அவனோட அண்ணனை சாகடிக்கிறதுக்காக கூட இவங்க கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பான். இவங்களும் ஃபிளைட்டை வெடிக்க வச்சு சாகடிச்சிருப்பாங்க. இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஸ்டேஷன்ல பயங்கர நல்ல பேர் கிடைக்குது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவன் கூடவே ஒருத்த வேலை பார்ப்பான்ல அவன் வந்து இவங்க நான் தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். சார் அன்னைக்கு நீங்க அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி உங்களோட பென்ட்ரைவுக்கு மாத்தினீங்கல்ல அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜை கூட நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் எவிடன்ஸ்க்காக நீங்க காப்பி பண்ண அந்த பென்ட்ரைவையாவது கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதையும் கொடுக்கல ஏன் மத்த போலீஸ்க்கு இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை மறைக்கிறீங்க அப்படி என்ன அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பெயிண்டிங் சைக்கோ இப்ப எங்க இருக்கான்னு தெரியாம தான் நம்ம முடிச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவன் இறந்து போயிட்டான். அவனை கொன்னது அந்த ஜாக்கு தான். சார் நீங்க யார சொல்றீங்க அந்த பிரபலமான ஒரு கம்பெனியில ஒரு சேர்மேனோட பையனா இருக்காரு அவரே சொல்றீங்க ஆமா அவனே தான். பட் இந்த மாதிரி அவன் அந்த பெயிண்டிங் சைக்கோவை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம அவன் மேல கேஸ் போட்டாலும் ஈஸியா அதுல இருந்து வெளியே வந்துருவான். ஏன்னா அவனுக்கு நிறைய இடங்கள்ல பவர் இருக்கு. சோ அதனால அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவர் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஈவினிங் பிளே பண்ணுவாரு அதுவும் டிவியில. அதுக்கப்புறம் அந்த ஜாக் ஒரு சைக்கோ கொலகாரன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவனை காப்பாற்ற முடியாது ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் இந்த ஐடியா வந்து அவனுக்கும் பிடிச்சிருக்கு. சோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோக்கு பின்னாடி யாரோ ஒரு லேடியை பார்த்துட்டு இந்த லேடி இப்போ வரைக்கும் இங்கே வந்துட்டு இருக்காங்க நாங்க எப்பவோ சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் ஏன் இங்க வராங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வளரும் போது நம்ம ஹீரோவும் பாக்குறான் யார் அந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அது வேற யாரும் கிடையாது இவனோட அம்மா தான் சொந்த அம்மா. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியில கேட்கிறான் அந்த லேடி எதுக்காக இங்க வராங்க என்ன கேஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன சார் உங்களுக்கு தெரியாதா என்ன இந்த லேடி ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்காங்க அவங்க தங்கியிருக்க அந்த வீட்டுல வந்து யாரோ ஒருத்தங்க நிறைய பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுவும் ஒரு பேக் நிறையா. அதுக்கப்புறம் இந்த லேடியும் அந்த
பணம் எல்லாத்தையுமே வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்களோட வீட்டில் இந்த பணம் பேக வச்சது யாருன்னு சொல்லி விசாரிக்க சொன்னாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வச்சு செக் பண்ணி பார்த்தோம். அதை வந்து ஒரு பையன் தான் வச்சுட்டு போயிருக்கான். ஆனால் ஏன் வச்சுட்டு போனான், எதுக்கு வச்சுட்டு போனான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவன் இறந்து போயிட்டான். ஸோ அவன் யார் என்னன்னே தெரியல. பட் இருந்தாலும் அவன் இறந்து போனதை பற்றி விசாரிக்கிறதுக்காக டெய்லியும் இங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ ஆக்சுவலாக அந்த பணத்தை வந்து நம்ம ஹீரோ தான் வச்சிருப்பான். அவன் இன்னொருத்தனோட உடம்புக்குள்ள இருக்கும்போது ஆனால் நம்ம அது எல்லாமே கனவுன்னு சொல்லி நினைச்சோம். பட் ஆக்சுவலாக அந்த பணத்தை கொண்டு போய் அவன் வச்சிருந்திருக்கான். ஸோ தன்னோட அம்மா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவால் பார்க்கவே முடியல. அப்போ அவங்களை கிராஷ் பண்ணி போகும்போது அவங்களோட ஷூலெஸ் எல்லாமே அவுந்திருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் அவங்களோட காலை தொட்டு அந்த ஷூலெஸ் எல்லாமே மாட்டி விடுறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷூலாம் போடாதீங்க, இது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் இதை என்னால் மாற்ற முடியாது, ஏன்னா என்னோட பையன் எனக்காக வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது நம்ம ஹீரோக்குலாம் மனசே உடஞ்சு போயிருது. அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே அவன் நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அவனோட அம்மாவுக்கு இந்த கிஃப்ட்டை தான் வாங்கி கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த ஷூலெஸ் எல்லாம் மாட்டிட்டு, அம்மா எதுக்காகம்மா நீங்கள் அந்த பணம் எல்லாத்தையுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தீங்க, அதை நீங்களே யூஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யூஸ் பண்ணிருக்கலாம் தான், ஆனால் என்னோட பையன் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் என்னால் எப்படி யூஸ் பண்ண முடியும், நான் எப்படி திரும்ப நினச்சேன், என்னோட பையன் இறந்து போனதுக்கு ஈடாக அந்த பணத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நினச்சேன், அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை எப்படி என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க தங்கியிருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு டோருக்கு வெளியில் அவங்களுக்கு சாப்பாடுலாம் மாட்டி வைக்கிறான். இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எழுதி வேற வச்சிருக்கானா, இது எல்லாத்தையுமே அவங்களும் பார்த்துட்டு சரி யாரோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் தூரமாக இருந்து பார்த்துருப்பான். அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் அவனோட வயிற்றுலேயே குத்திடுறான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ அந்த அடியாளோட உடம்புல இருந்திருப்பான்ல. அப்போ அந்த பாஸோட பணம் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பாஸோட ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து இவனை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுல இருந்த ஒரு ஆள் தான் இவன். ஸோ அவன் கத்தியால் குத்திட்டான், நம்ம ஹீரோ இறந்துட்டானா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் அவனோட அப்பாவை பார்க்கலான்னு சொல்லி போகும்போது அவரோட டேபிளில் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ அவனோட காதலியை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது இவன் அப்படியே காரை ஓட்டிட்டு வந்து அவங்க ரெண்டு பேர் மேலேயும் விட்டு கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் வண்டிக்குள்ள அவனோட அசிஸ்டன்ட்டும் இருந்திருப்பான்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜாக் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பான், அவனுக்கு பணம் தரேன், பதவி தரேன், இந்த இடத்துல நடந்த ஆக்சிடென்ட்டை நீ பண்ணதா ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருப்பான்ல. பட் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது நல்லா தெரியுது, நம்ம ஜாக் தான் அன்னைக்கு வண்டியை ஓட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எங்கேயோ இருந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இதை கேப்சர் பண்ணியிருக்கும் போல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாக் பண்ணுற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காரு போல. அது வந்து நம்ம ஜாக்குக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ இதே மாதிரி தான் நிறைய தப்பு பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நீ மறைச்சிட்டு இருக்க, அது எல்லாத்தையுமே நான் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக் அப்படியே கோவத்தோடு அவருக்கு பக்கத்தில் போயிட்டு கழுத்து நெருக்கிற மாதிரியே போகிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு கோவமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னோட வழியில் வந்த அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவத்தோட பேசிட்டு அங்கிருந்து போறான். அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது செம்ம காண்டாவது அவனுக்கு, என்னோட அப்பாவை என்னால கொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா கார்ல ஒருத்தன் வந்துட்டு இருந்திருப்பான். அவனோட காரை ஸ்டாப் பண்ணி அவன கார்ல இருந்து வெளியே வர வச்சு பேனாவை எடுத்து அவனோட நெஞ்சிலே மாங்கு மாங்குன்னு குத்துறான். அப்படி கோவத்தெல்லாம் அவன் மேல காட்டுறான் போல. இந்த மாதிரி அவன் கண்டினியூஸா நிறைய கொலை பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படியே சர்ச்சுக்கும் போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அவனுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க. ஒரு டிவி ஸ்டேஷன்ல இருக்க இவனோட ஆள் தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜாக் அந்த பெயிண்டிங் சைக்கோவை அறுத்து சாகடிச்சிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே அங்க இருக்க சிசிடிவி கேமரா கூட ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒரு டிவி ஸ்டேஷன்ல இருக்க ஆள் கிட்ட போய் கொடுத்துருப்பான்ல. இதை வந்து நீங்க லைவ் ஸ்ட்ரீம்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் இந்த ஜாக்கை பத்தின உண்மை எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிவி ஸ்டேஷன்ல இருக்க ஆள் தான் எல்லா விஷயத்தையுமே இப்ப நம்ம ஜாக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீ ஒருத்தனை கொலை பண்ற வீடியோ என்னோட டிவி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு, அதை இப்போ டெலிகாஸ்ட் பண்ற ஐடியாவில் வேற இருக்காங்க, அதை தடுத்து நிறுத்ததுக்காக நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா என்னால முடியல, இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா சரி ஓகே இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த பாஸ் இருக்கான்ல அவங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ண போறான். ஆனா அவனோட கால் அட்டன் பண்ணி பேசுறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்ம ஹீரோ. என்னையா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போட்டதுல சொன்னல, அதை பண்ணிட்டீங்களா, இப்போ இன்னொரு வேலை வேற இருக்கு, அது சீக்கிரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பேசுறதை பார்த்துட்டு, டேய் நீ யாரு, அதான் ஒருத்தனை கொல்ல சொன்னல அவன் தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஜாக் உடனே அப்படி கெட்ட கெட்ட வார்த்தையே பேச வரான். நம்ம ஹீரோ உடனே போனை கட் பண்ணிடுறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், கடைசியா நம்ம ஹீரோ கத்தி குத்து வாங்கியிருப்பான்ல, அதுல இருந்து எப்படி தப்பிச்சான் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த கத்தி குத்த டைரக்டா அவனோட வயித்துல வாங்கல, அவனோட கையில பிடிச்சிருப்பான் அந்த கத்திய. சோ அதனாலதான் எப்படியோ தப்பிச்சிட்டான் அவங்க கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அந்த பாஸ் அவனோட ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். இதெல்லாம் பாத்துட்டு அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டும் ஆச்சரியப்படுறாரு, பரவாயில்ல பயங்கரமா ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை சில பெரிய ஆபீசர்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க, இவனும் அங்க போய் பாக்குறான். பட் அந்த இடத்துல நம்ம ஜாக் இருக்கான். டேய் உங்ககிட்ட இவரு பேசணும்னு சொன்னாரு, பேசு சரியா, சரி ஓகே சார் அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோக்கெல்லாம் இதெல்லாம் பாத்துட்டு செம்ம கடுப்பா இருக்குது, இவனுக்கு எல்லாம் போயிட்டு இந்த ஆபீசர்ஸ் மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம்
நம்ம ஜாக்கும் கண்டுபிடிச்சிட்டான் போல. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நீ தான் அந்த டிவி ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு சத்தியமா புரியல. பட் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணாதா. உனக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, பதவி வேணுமா, எது வேணாலும் நான் தரேன். இந்தா இந்த கான்ட்ராக்ட்ல மட்டும் ஒரு சைன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எனக்கு எதிராக எதுவும் பண்ணாதான்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு பேனாவை எடுத்து சைன் போட போயிடறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் சைன் போட போல அந்த பேனா வச்சு எல்லாத்தையுமே கிழிச்சிட்டான். நீ இது வரைக்கும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு பணத்தை கொடுத்து சரி பண்ணிட்டு போயிடுவேன், அதே மாதிரி என்கிட்டயும் பண்ணலாம்னு நினைக்கிற அப்படிதானே. ஆனா உன்னோட இந்த பருப்பு எல்லாமே என்கிட்ட வேகாது, சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுறத வச்சுக்காத. டேய் உனக்கு என்னடா வேணும் என்கிட்ட இருந்து, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன வேணும்னா கேட்டா நீ ஒரு சைக்கோ அப்படின்றத எல்லாருக்குமே நிரூபிக்கணும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்டேஷனுக்கு போறான். அப்படி அவன் போகும்போது இவனோட மேனேஜர் ஒருத்த வந்து, சார் நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க, இந்த நாயை நான் பாத்துக்கிறேன், அவனோட ஆளுங்களை வச்சு நான் அவனை முடிச்சு கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வேலை பாக்குறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல, அங்க இருக்க எல்லா ஆளுங்களுக்கும் ஏதோ ஒரு மெசேஜ் போகுது. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனா அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவே தான் பாத்துட்டு இருக்காங்க. அந்த மெசேஜ் அனுப்பினது நம்ம ஜாக்கோட ஆள் தான். ஒருவேளை இவங்க எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து நம்ம ஹீரோவை முடிச்சு கட்ட சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்த உடனே டிவியை தான் போட்டு பாக்குறான். ஏன்னா அந்த ஜாக்கு அந்த பெயிண்டிங் சைக்கோவை கொல்ற வீடியோவை நம்ம ஹீரோ கூட அந்த டிவி ஸ்டேஷனுக்கு கொடுத்துருப்பான்ல, சோ அதை தான் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வத்தோட இவன் பாத்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கு ஒரு பெரிய பிரஸ் மீட்டிங்க்கு முன்னாடி போய் நிக்கிறான். அவங்க எல்லாருமே நிறைய கேள்வி கேட்கறாங்க. சார் இப்ப நீங்க ஒரு கொலை பண்ணதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, அதை வேற லைவ் ஸ்ட்ரீம்லயும் போட போறதா சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் கொலை பண்ணேன், அதை நான் ஒத்துக்கிறேன், அது எந்த வகையிலும் நான் பண்ணலன்னு சொல்லல, ஆனா நான் கொலை பண்ணல ஒருத்தனை, அவன் வந்து ரொம்பவே மோசமானவன், ஒரு சைக்கோ. இப்ப ரீசெண்டா ஒரு 15 பேர் இறந்து போனதா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவங்களை யார் கொண்டதுன்னே தெரியாம இருந்துச்சு இல்ல, சோ அந்த கொலைக்காரன் வேற யாரும் கிடையாது, அந்த பெயிண்டிங் சைக்கோ தான், எல்லாருமே கொண்டு அவங்களோட ரத்தத்தை வச்சு அவன் பெயிண்டிங் வரைவான். சோ அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் என்னையும் அவன் கூட்டிட்டு போனான், பட் போன இடத்துல எப்படியோ அவனை பீட் பண்ணி நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கு பிளேட்டையே மாத்தி போட்டுறான். நம்ம ஹீரோக்குலாம் என்ன சொல்றதுன்னே தெரியல, செம ஷாக்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த டிவி ஸ்டேஷனுக்கும் நம்ம ஜாக் வந்து பணம் கொடுத்துட்டான் போல. அந்த ஃபுல் வீடியோவை போடாம நம்ம ஜாக்கை வந்து ஹீரோ அவனோட வீட்டுக்கு கூட்டு போயிருப்பான்ல, அந்த சீன் மட்டும் தான் காட்டுறாங்க, அதுக்கு மேல எதுவுமே காட்டல. எங்களுக்கு இது வரைக்கும் தான் வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பிரபல தொழிலதிபர் ஜாக் வந்து வேணும்னு அந்த கொலைய பண்ண கிடையாது, அவரை கம்பல் பண்ணி அந்த சைக்கோ எழுதிட்டு போயிருக்கான். சோ அதனால தான் வேற வழி இல்லாம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இவரு அவனை கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையுமே மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆபீசர்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா திட்டுறாங்க. உனக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் நீ எங்ககிட்ட தான்டா கொடுக்கணும், டேரக்டா போயிட்டு மீடியா கிட்ட கொடுக்குற, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ண அவனை உனக்கு கொன்றுவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம ஜாக் அங்கிருந்து போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து பேசுறான். நீ லாஸ்டா என்ன சொன்ன, நான் ஒரு சைக்கோ அப்படின்றத எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன் நான் சொன்ன, அதை நிரூபிக்கிறதுக்கு நீ இருந்தாதானடா, என்னோட கையில தான்டா அவனோட சாவு, ரொம்பவே மோசமா இருக்கும், பொறுத்திருந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவை அவன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே சேர்ந்து கடத்திட்டு போறாங்க. எதுக்காகனா நம்ம ஜாக்கு பணம் கொடுத்துட்டான் போல. அதுக்கப்புறம் நம்ம ஜாக் ஏதோ ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பான். போகும்போது அவனுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா அவன் எப்பயுமே ஒரு டேப்லெட் எடுப்பான்ல, அந்த டேப்லெட்டை மறுபடியும் எடுத்துக்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல போயிட்டு இருக்கான், நல்லா தூங்கிட்டு இருப்பானா, அந்த நேரம் பார்த்து திடீர்னு கண் முழிச்சு சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா ஃபிளைட்டே பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கு. என்னடா இது, ஃபிளைட் ஏன் இப்படி ஆடுது அப்படின்னு சொல்லி அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு ஸ்கிரீன்ல இது வரைக்கும் நம்ம ஜாக் யார் யாரெல்லாம் கொண்டானோ அவங்களோட நேம் எல்லாமே வந்துட்டு இருக்கு. யார் இதெல்லாம் பண்றது அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சுக்கிட்டு முன்னாடி போய் பைலட்டை பாக்கலாம்னு பாக்குறான். அங்க பார்த்தா பைலட்டே இல்ல, ஆட்டோ பைலட் மோட்ல ஓடிட்டு இருந்திருக்கு இவ்வளவு நேரம். அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் வந்து இந்த ஸ்கிரீனை பாக்குறான். இன்னும் 30 seconds தான் இருக்கு, அதுக்குள்ள நீ இந்த ஃபிளைட்ல இருந்து குதிச்சாகணும், இல்லைன்னா இந்த ஃபிளைட் வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் பேராஷூட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்கான். சோ கடைசியா இவன் பேராஷூட்டை கண்டுபிடிச்சிடறான். அதை எடுத்து மாட்டும் போது ஃபிளைட்டும் அப்படியே வெடிக்குது ஒரு பக்கம், இவன் அப்படியே அந்த பக்கம் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் பேராஷூட்டை சரியா மாட்டவே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் முழுக்க வெடிச்சிருது, இவனும் அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கான். கீழே விழும்போது பேராஷூட்டை ஓரளவுக்கு கரெக்டா மாட்டிடுறான். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு தள்ளாடி ரோட்ல வந்து விழுந்துறான். எப்படியோ தப்பிச்சிட்டு இருந்தா சாமி அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கும் போது ஒரு கார் வந்து அவன் அப்படியே விட்டு ஏத்துது. பட் இருந்தாலும் இதுல கூட இவனுக்கு பெரிய காயம் ஏற்படல. அப்புறம் கார்ல இருந்து யாரோ ஒருத்தங்க இறங்கி வராங்க, அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். டேய் நீ எப்படா இங்க இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக் ஷாக்கிங்கோட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் டிவில எல்லாம் என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுல இது வரைக்கும் நம்ம ஜாக் யார் யாரெல்லாம் கொன்னானோ அவங்களோட நேம் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி அவங்க எல்லாருமே கொன்னதுக்கு காரணம் ஜாக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியல. சோ இப்பதான் நமக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த டிவி ஸ்டேஷன்ல நம்ம ஜாக் வந்து பணம் கொடுத்து மாத்தி பேச சொல்லிருப்பான்ல, அதுக்கேத்த மாதிரி அவங்களும் பேசியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிருந்திருப்பான். பட் அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கானா, பரவாயில்லையே நான் நினைச்ச மாதிரியே தான் அந்த ஜாக் மூவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சிரிச்சிருப்பான். எதுக்காக நம்ம ஹீரோ இந்த இடத்துல சிரிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்டே எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருந்திருக்கான். இந்த பிளான் சொதப்பிச்சுனா இன்னொரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு அடியாளோட உடம்புல இருந்திருப்பான்ல, அவனோட உடம்புல இருக்கும்போது அவனோட மெமரிஸ் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அந்த மெமரியை யூஸ் பண்ணி அவனோட பாஸ் சொன்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட பாஸ் வந்து ஒரு ஹார்ட் டிரைவர் வச்சிருந்திருப்பான். டேய் இந்த ஹார்ட் டிரைவர்ல தான் நம்ம பண்ற எல்லா இல்லீகல்
டீட்டெயிலான ஆக்டிவிட்டீஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ நமக்கு எந்தெந்த கிளைண்ட்ஸ்லாம் வராங்க, அவங்க நமக்கு என்னென்ன மாதிரியான மிஷின்லாம் கொடுக்குறாங்க, அது எல்லாமே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ட் டிரைவரை ஒரு ரகசியமான பிளேஸில் வச்சிருந்திருப்பாரு. ஸோ அப்புறம் தான் அந்த பாஸ் அவனோட ஆட்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ கைது பண்ணிட்டான்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸுக்கு போயிட்டு அந்த ரகசியமான இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருக்க அந்த ஹார்ட் டிரைவரை அவன் கண்டுபிடிச்சி எடுத்துட்டான். ஸோ இதெல்லாமே அவன் பண்ணுறதுக்கு முக்கியமாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த அடியாளோட மெமரிஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கு விசாரணைன்னு வரும்போது அவங்ககிட்ட இருக்க எல்லா பொருளையுமே போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போயிருப்பான். அந்த நேரத்தில் அவங்ககிட்ட இருக்க ஒரு பேனாவையும் கொடுத்துருப்பான். அந்த பேனாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் ரகசியமாக. அதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஜாக் வந்து எப்பயாவது ரொம்ப கோவமாக ஃபீல் பண்ணானா அந்த போதை பொருள் மாதிரி இருக்க ஒரு மாத்திரையை எடுத்து போடுவான்ல, அந்த மாத்திரையை தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான் போல. ஸோ இது எப்படா நம்ம ஹீரோவுக்கு தெரியும் அந்த மாத்திரை எல்லாமே இதில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் நமக்கே தெரியுது நம்ம ஜாக்கோட அண்ணன் உடம்புலயும் நம்ம ஹீரோ இருந்திருப்பா, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அவனோட மெமரிஸை யூஸ் பண்ணி நம்ம ஜாக்கு கோவப்படும் போதெல்லாம் இந்த டேப்லெட் எடுத்து போடுவான் அப்படின்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பேனாவில் இருக்க டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக தூக்க மாத்திரையை அவன் போட்டிருக்கான். அப்படின்னா இதுக்கு நடுவில் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து அவன் எப்படா தப்பிச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸில் சில நல்லவங்களும் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஹீரோவை கடத்துறதுக்கு சம்மதிக்கல. அப்படின்னா அவங்க யாரோட கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா ஒருத்தங்களை கடத்திருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தூக்க மாத்திரையை சாப்பிட்டதுனால நம்ம ஜாக்கு நல்லா அசந்து தூங்கிட்டான் ஃப்ளைட்லேயே. அப்போ ஃப்ளைட்டை யாரா ஓட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறதுக்காக நம்ம ஹீரோ அந்த அடியாலோட ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டை ஆட்டோ பைலட்டில் போட்டுட்டு இதில் இருந்து ஸ்கை டைவ் பண்ணியிருக்கான். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை டைவரோட ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்கான். இதுக்கு நடுவில் அந்த ஹார்ட் டிரைவில் அந்த பாஸ் கூட சேர்ந்து ஜாக்கு இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பான்ல, தன்னோட அண்ணனையே ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட்டை வெடிக்க வச்சு சாகடிக்க சொல்லியிருப்பான்ல, அந்த வீடியோஸ் எல்லாமே அந்த ஹார்ட் டிரைவில் இருந்திருக்கும் போல. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ எடுத்து மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸோட உதவி மூலமாக அது எல்லாத்தையுமே டேரெக்டாக டிவி ஸ்டேஷனில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டான். ஸோ மக்கள் எல்லாருக்குமே இப்போ இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு, ஜாக் வந்து ஒரு மிகப்பெரிய கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜாக்கோட ஃப்ளைட் வெடிச்சு அவன் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு காரில் வந்திருப்பான். ஸோ காரை ஓட்டுறதுக்காக ஜெயிலில் இருந்திருப்பான்ல ஒருத்தன், அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ கடைசியாக நம்ம ஜாக்கு பேராஷூட் மூலமாக இந்த ரோட்டில் வந்து விழும்போது அவனை வந்து அப்படியே காரை விட்டு ஏற்றிருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ இது வரைக்கும் அவன் யார் யாரோட உடம்புலாம் இருந்தானோ அவங்க எல்லாரோட மெமரிஸையும் யூஸ் பண்ணி எல்லாரோட ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோ ஒருத்தனோட உடம்புல இருக்கும்போது இறந்து போயிருப்பான்ல, அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாக்கால் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் கொல்லப்பட்டாங்களோ அவங்க எல்லாரோட உதவியும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஜாக்கை போட்டு தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வேற ஒருத்தனை கொல்லக்கூடாது இல்லை, அதனால அந்த மரணமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கீழே இறங்கி வருது. அது அப்படியே பொறுமையாக நடந்து வரும்போது நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இங்கே பாரு இது உனக்கு தேவையில்லாத வேலை, இவன் நிறைய பேரை கொண்டிருக்கான், இவனை பழி வாங்குறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, நீ இங்கே வராத அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த டெத்தும் இதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல டேரெக்டாக இவனை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட பாக்கெட்ல இருந்து அவனோட லவர் கிட்ட கொடுத்துருப்பான்ல ஒரு பேனா, அது கீழே விழுது. இதை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா நான் ஒருத்தனை கொலை பண்ணுறதை அவள் விரும்பலை போல, அதுதான் இந்த பேனா மூலமாக அவள் தெரிவிக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவனை கொலை பண்ணாமல் விட்டுறான். அதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜாக் அப்போ கூட திருந்த மாட்டான், அவன் கத்தி எடுத்து குத்தலான்னு வரும்போது திடீர்னு காற்று பயங்கரமாக வீசுது, அதனால அவன் பேராஷூட் போட்டிருந்திருப்பான்ல, அதனால அப்படியே இழுக்கப்பட்டு அவன் அப்படியே ஒரு வண்டியில் போய் இடிக்கிறான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு, பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருந்துச்சு இல்லை? மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோடில் பார்க்குறேன்.